ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ் உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நண்பா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னும் போது, கண்டிப்பாக நான் வந்து எது போல் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதனால் நான் ஷார்ட்டான்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் பிளாகர் வச்சிருந்தாலும் சரி, அல்லது வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி, ஒரு பிளாகிங்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்ஸன்ஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆட்ஸன்ஸ்னால் என்ன, அது மூலிமா நமக்கு எப்படி ரெவன்யூ வருது, நமக்கு ஒரு ஏன்னா ஒரு ஆர்டிக்கல் நம்ம போடுறோம்னா அந்த ஆர்டிக்கல் எதுக்காக நம்ம போடுறோம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து டே டு டே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதனால் சேனல் வந்து கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, $41.53 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அந்த இடத்த நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெளிவாக தெரிஞ்சுங்களா? $41.53 வந்து கிடச்சிருக்கு. தென் இது எதுலேருந்து கிடச்சிருக்குன்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து, ஓகேங்களா நண்பா? இதுலேயே வந்து ஆட்எக்ஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, கூகுள் ஆட்ஸன்ஸில் ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, இந்தமாரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து பர்டிகுலராக கூகுள் ஆட்ஸன்ஸ் தான் நம்பர் 1, ஓகேங்களா? கூகுள் ஆட்ஸன்ஸ்க்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. பட் அது எல்லாமே நம்ம வந்து சொல்ல விரும்பல, நான் சொல்கிற ஒரு எல்லாமே ஒரு க்ளோ தான், நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணுன்றதால தான் ஆட்எக்ஸ் மேனேஜர், அது எல்லாமே கூகுள் ஆட்எக்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. ஆட்எக்ஸ் வேறு, கூகுள் ஆட்ஸன்ஸ் வேறு, ஓகேங்களா? கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். அதில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கூகுள் ஆட்ஸன்ஸில் தான் இவ்வளோ ரெவன்யூ வந்துருக்கு. தென் டுடே டாலர் $41.53 ஃபார் டேவுக்கு கிடச்சிருக்கு. தென் எஸ்டர்டே $47.58 வந்து நமக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $422.41 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது பாருங்கள், $962.81 வந்து இருக்குது, சரிங்களா? ஆக்சுவலி உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதம் நம்ம வந்து $1000 மேலே ரீச் பண்ணுமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி $1000ன்றதோட $1500 வச்சுக்கலாமே, $1500 நம்ம ரீச் பண்ணுவோமா இல்லை மினிமம் $1000 ப்ளஸ் தான் ரீச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. தென் இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் கண்டிப்பாக அந்த செகண்ட் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? சரி, இப்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது நமக்கு, $962.81 வந்து கிடச்சிருக்குல்ல. இது வந்து இங்கே பாருங்கள், டுடே டாலர் வந்து பாருங்கள் $41.53. இது வந்து திஸ் மந்தில் இந்த $962 இருக்குல்ல, இது கூட ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்ருக்குது, அதாவது ஆட் ஆகி காமிச்சிட்ருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பிகன்ஸ்லாம் வந்து என்ன நினச்சிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நைட்டு 12 மணிக்கு மேலே டுடே வந்துடல மறுபடியும், அந்த டைமுக்கு வந்து டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் போய் ஆட் ஆகி காமிக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது, கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் நமக்கு எவ்வளோ பேஜஸ் வருது, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, தென் இந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக்னால தான் இவ்வளோ ரெவன்யூ வருமா அப்படின்ற மாதிரி A to Z வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? டுடே டாலர் $1 வந்தாலும் சரி, ஒரே நாளைக்கு $100 வந்தாலும் சரி, ஃபார் டேவுக்கு $1000 வந்தாலுமே சரி, திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும், 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிட்டு, புரியுதுங்களா? சரி, அது போக இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.00 இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே பாருங்கள், லாஸ்ட் பேமெண்ட்டு $1529.51. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் பேமெண்ட் வித்ட்ரால் பண்ண அமௌண்ட்டு, இது வந்து இன்னமும் இந்தியன் கரன்சியாக பட் ரிசீவ் ஆகலை, பட் ஆகிடும் என்ன வச்சுக்கலேன், 21ஆம் தேதி அனுப்புகிறாங்கன்னா வச்சுக்கலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், பேலன்ஸில் நமக்கு எவ்வளோ டாலர் இருந்தாலும் சரி, இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு கீழே வந்துட்டாலும் நமக்கு இந்தியன் கரன்சி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும், ஓகேங்களா? சம்டைம் பேலன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது, 0.00 ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க. 21ஆம் தேதி அனுப்பிச்சாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சம்டைம் 21ன்றது 22 கூட ஆகலாம் சில டேட்டில், தெரிஞ்சுக்கங்க. 5 working days, அதாவது நமக்கு இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 0.09 கீழே வந்துட்டாலே அதுலேருந்து 5 working days வந்து நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். அதாவது 21, 22, 23, 24, 25 ரிசீவ் ஆகலாம். சம்டைம் 26ஆம் தேதி நைட்டு இந்த டைம் 7 ஒரு 8 மணிக்கு இந்த டைம்லாம் கம்பல்சரி நமக்கு வந்து இந்தியன் கரன்சியாக வந்து நமக்கு அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும், புரியுதுங்களா? அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு வந்து அமௌண்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்காங்க, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இது கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலேயே சம் லீகலான பக்கும் போகும் சில டைமில். என்னென்னா வச்சுக்கோங்களேன்,
நமக்கு வந்து பேலன்ஸ்லேயே தான் இருக்கும் அமௌண்ட்டு, பட் அப்படி இருந்தோம் நமக்கு இந்தியன் கரன்சி வந்து அமௌண்ட் வந்து ஏறிடும். அது எப்படின்னா வச்சுக்கலாம், சடனாக அதாவது லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு சடனாக வந்துடும். ஓகேங்களா, நமக்கு அமௌண்ட் ஏறின பிறகு உடனே நெக்ஸ்ட் டே அந்தமாரி சடனாக வந்து லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்துடும். இப்படியும் நடந்திருக்கு ஒரு சில டைமில், பட் ஆனால் ஒரு சில டைமில் என்ன வச்சுக்கலாம், மினிமம் 10-14 நாள் கூட ஆகிடும். ஏன்னா வச்சுக்கலாம், பேங்க் வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னா வச்சுக்கலாம், யூடியூப்பும் வெப்சைட்டும் வந்து ஒன்னாக லிங்க் பண்ணி ஒரே ஆட்சன்ஸில் அமௌண்ட் வந்தது. அதாவது எப்படின்னா, யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டும் அல்லது வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட், இப்போ யூடியூப்லேருந்து ஒரு $50 வருது, வெப்சைட்லேருந்து ஒரு $50 வருது, ரெண்டு ப்ளஸ் ஆகி பேலன்ஸுக்கு வந்தும் பேலன்ஸ்லேருந்து தான் நமக்கு அப்படியே டேரெக்டாக $100 இருந்தவொடனே நமக்கு வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் கழிச்சு விட்ருவாங்க. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, இப்போன்றதுல ஒரு லாஸ்ட்டாக 3 மந்த்தாகவே என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ $100 வெப்சைட் வந்தால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதே போல் யூடியூப் சேனல் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதில் $100 வந்தால் தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது ஒரே ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் யூடியூப் சேனல் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன், அதே சமயத்தில் ஆட்ஸன்ஸ் அதாவது வெப்சைட்டும் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படின்னும்போது எனக்கு ரெண்டுத்துலையுமே $100 தனித்தனியாக வந்தால் தான் இது வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி. என்னன்னா வச்சுக்கலாம், வெப்சைட்டில் ஒரு $90 இருக்குப்பா, யூடியூப்பில் தான் $100 வந்துருக்கணும், அது மாதிரி தானே வித்ட்ரா நடக்கும். வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் மாரி மெயின்டைனிங்கில் அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி ஆக்சுவலி ரூல்ஸ்லாம் ஃபஸ்ட் இந்த மில்ல இல்லைன்னுபா, ஒவ்வொரு நாளும் ரூல்ஸ் வந்து தரமாக போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல இருந்து, பட் தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ வந்து நம்ம அப்படியே டாபிக்ல வந்துடலாம். தென் இந்த $41.53 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே தான் பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலே தென் பேஜஸ் பாருங்க, 188 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த 188 பேர் வந்ததால் $41.53 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க கிடையாது. ரீசன் என்னன்னா, கீழே பாருங்க கிளிக்ஸ்னு போட்டுன்னு 14 இருக்கா, அது எதுக்கு அப்படின்னா, என்னோட வெப்சைட்டுக்கு 188 யூசர் வந்திருக்காங்க. அந்த 188 பேர் வந்ததில் 14 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 14 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு $41.53 வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து 1000 பேர் வரணும், ஃபார் டேவுக்கு 10,000 பேர் வரணும், மந்த்துக்கு ஒரு 100,000 யூசர் வரணும், அப்போ தான் நமக்கு வந்து மந்த்துக்கு ஒரு $500 சம்பாதிக்க முடியும், ஒரு $600 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர் குவாலிட்டியாக இருந்தாலே போதிக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு உண்மை. அதாவது போட்டு எல்லாத்தையும் உடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தெளிவாக பாருங்கள். வெறும் 188 பேர் தான் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 14 பேர் தான் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கூகுள் அட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜஸ்க்குலாம் காசு கொடுக்க மாட்டான், ஆடு கிளிக் நடந்தால் காசு இல்லை இல்ல. ஓகேங்களா, தென் அந்த விதத்துல 14 பேர் ஆட் கிளிக் பண்ணதால எனக்கு $41.53 கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா, நம்ம வெப்சைட்டுக்கு டிராபிக்ன்றது ஒரு முக்கியமே இல்லைன்றதா இந்த விஷயத்துல, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல வரேன். புரியவா, இந்த வீடியோன்றதுல நண்பா கிட்டத்தட்ட நான் ரெண்டு நாள் ஒரு 9 மந்த் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா ப்ரீ வீடியோஸ் நம்ம செக் பண்ணி பாருங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியும். ஓகேங்களா, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து எடிட்டிங்கே பண்ண மாட்டோம். ஓகேங்களா, எடிட்டிங் பண்ணாதான் நம்ம டேரக்டா வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணணும். அதனால போய் ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா, தென் பக்கத்துல பேஜ் ஆர்பிஎம் அந்த சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா $220.90 வந்து இருக்கு. பேஜ் ஆர்பிஎம் சிபிசி $2.97 வந்து இருக்கு. சரியா, தென் ஒரு வெப்சைட் வந்து வச்சிருக்கிறது ஒரு மேட்டர் இருந்தாலும், இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இதை மட்டும் உங்களால ப்ராப்பரா ஹை லெவலில் கொண்டு போய் வைக்க முடியுது, தென் ஸ்டாண்டர்டாக உங்களால் நிறுத்த முடியுது அப்படின்னா, நீங்க தான் வித்தின் 1 இயரில் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்து உங்களால் எடுத்துட முடியும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, ஆமாம். அதாவது நிறைய பேர் பிசினஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டா போதும்டா, அதுக்கு மேலே காசு வர ஆரம்பிச்சிருந்தா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு மேலே தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வெப்சைட் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு எது போல் ஆர்டிக்கல் கொடுக்குறோம், எது போல் நம்ம வெப்சைட்டை மெயின்டைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய இன்டர் லிங்க் அவுட்பவுண்ட் லிங்க் தென் நிறைய அடிக்கிட்டே போகலாம் நண்பா. அது ஓகேங்களா, அந்த விதத்தில் இது எல்லாமே பொறுத்து தான் இந்த பேஜ் பின் சிபிசி வரும். ஓகேங்களா, இது வந்து டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம் அல்லது காஸ்ட் வேறு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதாவது அந்த ஆடு வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணும் தெரியுமா, அந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல $220.90 இவ்வளோ வந்து கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்காது. ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்க சிபிசி $2.97 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து எனக்கு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $2.97 வந்து கிடைக்குது. அப்போ ஏன் ஒரு மேலே இருக்கிற $220.90 வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த கரண்ட் டைமுக்கு ஒர்க் அவுட் பண்ணதோ அதுதான் தான் இப்போ வந்து அதாவது காமனாக கிடைக்கக்கூடிய டாலர் தான் இந்த பேஜ் ஆர்பிஎம். சரிங்களா, ஒவ்வொரு பேஜுக்கு இவ்வளோ வேலை அதாவது இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பேஜில் வந்து நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எவ்வளோ சிபிசி இருக்குது அப்படின்னா சாலிடாக ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா $2.97. ஓகேங்களா, எப்பயுமே நம்ம வெப்சைட்டுக்கு சிபிசி அந்த அளவுக்கு ஹையாக இருக்குது. அதாவது சிபிசி இருக்கக்கூடிய இடத்த ஒரு 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி தான் நினச்சி பாருங்க 14 கிளிக் அப்படின்னா
எனக்கு 14 பேருக்கு 14 கிளிக்குக்கு $14,000 வந்து ஃபார் டேவுக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? இந்த சிபிசி வந்து நம்ம ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த பேஜ் ஆர்பியும் ரொம்ப முக்கியம். இந்த பேஜ் ஆர்பியும் சிபிசி ரெண்டு விதத்தில் ஏற்றிக்கலாம். ஒன்று, நம்ம எந்த அளவுக்கு யூனிக்காக ஒரு யூசர் வந்து உள்ள வெப்சைட் கொண்டு வரோங்களோ அதை பொறுத்து மாறும். ரெண்டாவது, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க, ஐ ரெண்டு கீவேர்ட்ஸில் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது மூலிமா பேஜ் ரிமேம் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் இந்த சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா, இப்போ இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இந்தமாரி இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல் போடும் போது, அதாவது அதுக்கு வந்து சிபிசி வந்து அதனுடைய கீவேர்ட்ஸுக்கு வந்து மினிமம் $300, $400 அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அது போல் ஆர்டிகல் நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போடுறோம், அதில் வந்து ஒரு யூசர் வராங்கன்னும் போது அதுக்கு நார்மலாகவே சிபிசி வந்து $300 இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னும் போது, ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாருன்னும் போது அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் அந்த கீவேர்ட்ஸுக்கு அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1% கூட நமக்கு வந்து சிபிசி கிடைக்காது. அதனால் புரிஞ்சுக்குங்க, நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா, லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் தான் நம்ம சைடு ரேங்க் ஆகும், மில்லியன் கணக்கில் டிராஃபிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நண்பா, நமக்கு வந்து நீங்கள் எதுக்கு வெப்சைட்டுக்கு வந்திருக்கீங்க? சம்பாதிக்கு தான் வந்திருக்கீங்களா தவிர இந்த நமக்கு டிராஃபிக் வேணும் அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இப்போ என் வெப்சைட்டை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், கொஞ்சம் யூசர் இருந்தால் கூட போதிக்கும் இவ்வளோ ரெவன்யூ எடுக்க முடியுமா? முடியும். ஓகேங்களா? அதுக்கான ப்ரூஃப் தான் எழலாம். தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 587 இம்ப்ரெஷன் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட் வருமானு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது மூலியமாக அமௌண்ட்டெலாம் வராது. அப்போ எதுக்காக இந்த இம்ப்ரெஷன் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே பேஜ் யூஸ் பாருங்கள், 188 இருக்குது இல்லையா? இந்த 188 பேரும் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே 1 or 2 seconds அல்லது 1 or 5 minutes எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா? தென் அதை பொறுத்தத்தில் 587 இம்ப்ரெஷன் இருக்குது. அதாவது இந்த 188 யூசருக்கு எவ்வளோ நேரம் உள்ளிருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த 587 இம்ப்ரெஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பேஜ் சிடிஆர் 7.45% இருக்குது. தென் இப்போதைக்கு சைடு வந்து 100% சேவ் ஜோன் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இது எப்பவுமே பேஜ் சீட்டர் வந்து 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னால நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடிக்கு ஆல்லிமிட் வரும். சரிங்களா? தென் ஆல்லிமிட் இல்லாமல் நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி சேஃபாக கொண்டு போகுது அப்படின்னா, இந்த பேஜ் சீட்டர் வந்து 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணும். அது எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, இது நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. என்னென்னா வச்சுக்கோங்களேன், 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கான பேஜ் சீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இப்போது 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 4 ஆடுகளுக்கு நடக்கலாம். அதே ஒரு 1000 ஒரு 2000 யூசர் ஃபார் டேவுக்கு வராங்கன்னா 40-45 ஆடுகளுக்கு நடக்கலாம். பேஜ் சீட்டர் 0.5-4 இந்த ரேஞ்சில் தான் இருக்குமா தவிர இந்த 10 போய் ரீச் ஆகவே ஆகாது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க நண்பா, இந்த பேஜ் சீட்டே ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஸ்டார்டிங் சொன்னேன், கூகுள் அட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா ஆடுகளுக்கு நடந்தால் தான் வரும்னு சொல்லிட்டு, தென் அது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த விதத்தில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 24 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 5 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 5 ஆடுகளுக்கு நடந்ததால் $20.82 வந்து கிடச்சிருக்கு. தென் ஆஸ்ட்ரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 யூசர் வந்திருக்காங்க, 5 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $20.57 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 130 யூசர் வந்திருக்காங்க, 4 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $0.14 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 3 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. அதே போல் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 15 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. சரிங்களா? அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கனடா தென் ஆஸ்திரேலியா இந்த 2 கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற யூசர் வந்து 10 பேர், அதாவது 24 பேர், இன்னொருத்தர் வந்து 9 யூசர் தான் வந்திருக்காங்க. ஆனால் ஆடுகளுக்கு காமனாக 5 நடந்திருக்கு. தென் அப்படின்னும் போது எனக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிலுமே சாலிடாக $20 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் சிபிசின்றது. நம்ம கண்டென்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஐசிபிசி நம்ம கண்டென்ட்டில் மேக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன் தன் பேஜ், அது இம்ப்ரெஷன் இல்லை சிபிசி இன்க்ரீஸ் ஆகுமே. சரிங்களா? அதை விட்டுட்டு நானும் டெக்னாலஜி ஓரியண்டாக போடுறேன், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி போடுறேன், தென் ஒரு வெப் ஸ்டோரி பற்றி பண்ண போகிறேன், அந்தமாரி ஏதோ ஒன்று நமக்கு தெரு வராது வாவோன்னு இது பண்ணிட்டு தான் வராது. ஓகேங்களா? கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டா நம்ம கீவேர்ட்ஸில் கொஞ்சமாச்சும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதேமாரி நீங்கள் சம் லீகலான மெத்தட் ட்ரை பண்ணி அதுவும் அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த மந்த் எண்டில் வந்து இன்வால்வ் இருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் மைனஸ் ஆகிட்டோம். ஏன்னா அந்த கண்டென்ட்டுக்கான அமௌண்ட் வருதுனாவே, இப்போது எப்படி சொல்லுது, உங்களுக்கு நார்மலாக ஒரு கிளிக் நடந்த ஒரு $50 வருதுன்னா அந்த கண்டென்ட் ஆக்சுவலி மோஸ்ட்லி இப்படி கிடைக்காது. பட் அப்படி இருந்துமே உங்களுக்கு வந்துன்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு சைடில் இருக்குதா, அந்த $50 ஃபார் டேவுக்கு வரதுக்கான கண்டென்ட் உங்கள் சைடில் இருக்குதான்னு சொல்லிட்டு கூகுள் வந்து க்ளோல் பண்ணோம் அப்படி, அந்த அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் அல்லது கண்டென்ட் வேணா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் பிரச்சனை, பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ மோஸ்ட்லி வந்து ஆட்சன்ஸ் ஃபுட்டு போட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆவரேஜாக. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் பெய்டு சர்வீஸாக. உங்களுக்கு வெப்சைட் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும், பிளாகராக இருந்தாலும் சரி அல்லது வேர்ட் பிரஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜென்மெண்ட்டு தயவு செஞ்சு
பப்ளிக்காக மெசேஜ் பண்ண வேண்டாம், ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இது ஏன்னா சொல்லணும்னா, நம்ம குரூப்பில் யாராச்சும் வந்து ஸ்கேமர்ஸ் இருந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. 1 or 2 times வந்து உண்மைக்குமே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, இப்போ வந்து என்னோடய வெப்சைட் வந்து சொல்கிறேன், mrfo.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சைட்லாம் கொடுத்துருக்க, ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து நம்ம செல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு போஸ்ட் 150 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் கண்டென்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக 200 or 250 அந்த மேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வேர்ட்ஸ் அதுதான் எஸ்டாவாக இருக்கும், சரிங்களா? தென் 100+ யூனிக்காக இருக்கும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், பிளாக் ரெஸ்மெலாம் எதிர்க்காது, டேரெக்டாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு கண்டென்ட் வேணால் கண்டென்ட் பண்ணுங்கள் ப்ரோ. அதாவது ப்ரோ, நம்ம வெப்சைட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூட என்ட்ரி ஆகிறேன், இப்போ தான் மானிட்டேஷன் வாங்க போகிறேன், எனக்கு கண்டென்ட் பண்ண தெரியாது, அதாவது எழுத தெரியாது, அதுக்கு நீ தருங்களானா கண்டிப்பாக தரோம். இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து பேஜ் அரபியம் சிபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு என்ன வழி இருக்கானா, அதுக்குமே வந்து யூஎஸ் யூகே சிங்கப்பூர் அதர் கண்ட்ரியில் அரேவ் பண்ணி நம்ம கண்டென்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா தாராளமாக கண்டென்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் பண்ணுறது டெலகிராம் குரூப் வந்து தான் கண்டென்ட் பண்ணி ஆகலாம், சரிங்களா? சரி, இப்போ என்னோடய வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகிடுச்சு. தென் இப்போ 1 by 1 பார்த்துட்டே போயிடுவோம். என்னோடய வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து பாருங்கள், mrfo.com, $422.40, அதாவது இந்த பர்டிகுலராக ஒரு வெப்சைட்லேருந்து $422.40 வந்து கிடச்சிருக்கு. தென் இது வந்து நான் டுடே வச்சு காட்டுறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் இவர் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல லோட் ஆகிட்டு இருக்குது, அப்படியே பேஜ் ஜூம் அவுட் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணிட்டு அப்படியே மேலே போகலாம். ஏன்னா இப்போ டுடே இடத்து தான் நான் வச்சிருக்கேன். டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் $41.53, அதே போல் இங்கே பாருங்கள் $41.53. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா பர்டிகுலராக எந்த வெப்சைட்டில் வந்து சொல்லிட்டு இந்த இடத்த தெளிவாக பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சாரி, லேக் ஆகுதாங்க. இப்போ மறுபடியும் தரேன், லாஸ்ட் 7 days வச்சு காட்டுறேன். ஏன்னா நம்ம காட்டக்கூடிய ரிப்போர்ட் வந்து 100% ஜெர்னல் ரிப்போர்ட் தான் அப்படின்னு தெரியுனதுக்காக, ஒரே ரீசனாக மட்டும் தான் உங்களுக்கு என்னோடய வெப்சைட்டு என்னுடைய எந்த இதுவில் இவ்வளோ மணி வருது எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன், புரியுதுங்களா? சரி, இப்போ என்னோடய வெப்சைட் நேம் தெரிஞ்சிருச்சு mrfo.com. அது பக்கம் அப்படியே பக்கத்தில் பாருங்கள் கண்ட்ரிஸ், அதாவது என்ன இது வந்து ஆட்ஸ் யூனிட்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தாங்க யூஸ் பண்ணுறேன், ஆட்டோ ஆட்ஸும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன். ரீசன் என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, ஆட்டோ ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூன்றது ஒன்று வருமா தவிர, இது போல் நமக்கு கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில் கிடைக்காது. எந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சதுனா, அதுபோல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆட்ஸன்ஸோடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம எங்கே தோந்தால் அந்த இடத்த அந்த ஆட் வச்சு நமக்கு அந்த ரெவன்யூ வந்து எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு நானும் எங்கள் இங்கே வெப்சைட் மொத்தமாக ஆடாக வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி வச்சிங்கன்னா இம்ப்ரெஷன் தான் கிடைக்கும். இம்ப்ரெஷன் மூலயமா நமக்கு அமௌண்ட் வரப்போது கிடையாது. நமக்கு தேவை ஆடு கிளிக் நடந்தால் தான் கூகுள் ஆட்ஸன்ஸில் வந்து அமௌண்ட் கொடுப்பான், அதுக்கான வழியை மட்டும் தான் நம்ம தேடணும், புரியுதுங்களா? தென் அந்த விதத்தில் எனக்கு ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு மட்டும் லாஸ்ட் 7 days $274.57 வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்கிற 2 ads வந்து ஒன்று மெயின் டொமைனுக்கு, இன்னொன்று சப் டொமைனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு டோட்டலாகவே நான் 2 ads தான் யூஸ் பண்ணுவேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் அது பக்கம் லாஸ்ட் 7 days எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக டொமைன் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், இந்தியா, தென் சிங்கப்பூர், ஓகேங்களா? அதில் பர்டிகுலராக மொதல் 3 countries மட்டும் தான் ஓரளவுக்கு நல்ல ரெவன்யூ கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா $372.51 வந்து கிடச்சிருக்கு. கனடாவில் வந்து $30.13 வந்து கிடைச்சிருக்கு. தென் யுனைடெட் கிங்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா $18.18 வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா? தென் இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா $1.17 வந்து கிடைச்சிருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து $0.41 வந்து கிடைச்சிருக்கு, சரியா? சரி, இப்போ லாஸ்ட் 7 days எந்தெந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்துருச்சு அவ்வளோ அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நண்பா. ஏன் இது நம்ம வந்து கண்ட்ரி பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இவ்வளோ டீப்பாக காட்டுறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, இந்தந்த கண்ட்ரிலேருந்து கிளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வருமா அப்படின்னு சொன்னால், அப்போ அது போல் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் உங்கள் வெப்சைட்டில் போடணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம இது எல்லாமே ஓப்பனாக காமிச்சிட்ருக்கோம். பேருக்குன்னு நம்ம கதை கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஓகேவா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 days எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன், எவ்வளோ அதாவது அந்த ஆடுகளுக்கு நடந்ததுக்கு அதில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்த்தா தெரியும். அதில் ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $274.57 வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு இம்ப்ரெஷன் மட்டும் 3120 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 days. அதுக்கு நடந்திருக்கு ரெக்ஸ்பான்ஸோட மட்டும் லாஸ்ட் 7 days எத்தனை கிளிக் நடந்திருக்குன்னா 72 கிளிக் வந்து லாஸ்ட் 7 days வந்து நடந்திருக்கு, சரிங்களா? தென் அது அடுத்ததாக பார்க்கக்கூடிய செக்ஷன் அவ்வளோதான் நண்பா. மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸும் நான் டீப்பாக சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், 1 hour மேலே அவரேஜாக சாலிடாகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன், புரியுதுங்களா? தென் இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு வந்து பிகினர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அல்லது புதுசா இருந்தாலும் சரி, அல்லது பழைய ஆள் யாரா இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்ஸன்ஸில் எதுக்கு நம்ம கமெண்ட் கொடுக்குறேன், ஆடுகளுக்கு நடந்தால் காசு இல்லைன்னா இல்லை, ஓகேங்களா? அதனால் அதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் தேடி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். பேருக்கு நானும் ஆர்டிகல் போடுறேன், அது மூலிமா எனக்கு அமௌண்ட் வர மாட்டேங்குது, ஆனால் டிராஃபிக் மட்டும் ஒரு நாளைக்கு 2000 யூசர் வராங்க அப்படின்னா சும்மா கதை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கண்டென்ட்டோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள்
ப்ராப்பராக கொடுத்தாலும் மட்டும்தான் எதுலேயுமே ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எப்படின்னா வச்சுக்கலேன், ஒன்றும் தெரியாதான், பட் அப்படி இருந்துமே நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் தான் எல்லாமே முடியும். ஓகேங்களா? தென் என்னுடைய ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். பட்டு என்கிட்ட நீங்கள் பேசணும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான எனி டவுட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேங்களா? தென் நிறைய நம்மக்கிட்ட கோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது. அதனால் கோர்ஸ் எதனா உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும், பர்ச்சேசிங் பண்ணணும், உங்கள் வெப்சைட் கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி நீ எங்கிட்ட வந்து கண்டென்ட் வாங்குறதோ அல்லது எது வேணாலும் சின்ன நம்ம கண்டென்ட் ரைட்டிங், வெப்சைட் பில்ட் பண்ணுறது எது வேணாலும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க யாராக இருந்தாலும். தென் மோஸ்ட்லி இப்போ டைம் காரங்க கரெக்டாக 11:08 ஆகுது, இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. 12 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுவேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது என்னாகனா ட்விட்டர் டாலர் எல்லாமே எஸ்டேக்கு மோகத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:01 சரிங்களா? 12:01 நம்ம பண்ணுவோம், 12:01 பார்த்து வரல அப்படின்னா 12:05 டைம் எடுத்துக்கோம். 12:05 ஆயிட்டுமே நமக்கு வரல அப்படின்னா கஷ்டம்தான் நண்பா, பட்டு தெரிஞ்சுக்குங்க. பர்டிகுலராக டைம் 2 மினிட்ஸ் தான் இருக்குது, 2 மினிட்ஸ் எதனா பேசுகிறேன். அது சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பேவே நான் ஒரு டைம் வந்து உங்களுக்கு நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டினேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இப்போவே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எப்படி எடுத்துக்காம என்னடாது உள்ளார சாரி நண்பா, ஏன்னா டைம் வந்து ஆகிடுச்சு, அன் டைம் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு தூக்கம் தண்ணி மீறி போயிட்டுருக்கு. அதனால் லிமிட்டு தாண்டி என்ன பேசுறதுன்னு தெரியாது பேசிகிட்ருக்கேன், மன்னிச்சிருங்க யாராக இருந்தாலும். ஏன்னா டைம் பாருங்கள் கரெக்டாக 11:58. டே டு டேட்டில் வந்து எனக்கு வந்து அன் டைமில் வீடியோ எடுத்தால என்ன பேசுறதே தெரியாமல் நான் பேசிகிட்ருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பார்த்தா தெரியும், பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன், யூஸர் பாருங்கள், ஏதாவது நல்லா வீடியோ எடுக்கும் போது இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், 48.53 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் பேஜ் யூஸ் பாருங்கள், 197 யூசர் வந்துருக்காங்க சைட்டுக்கு சரிங்களா? அதே போல் பேஜ் ஃபீச்சரும் குறைஞ்சிருக்கு, 7.11 தான் இருக்குது. அதே போல் இம்ப்ரெஷன் வந்து ஏறி இருக்குது பாருங்கள், 637 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா? தென் இப்போ ஓரளவுக்கு அதாவது அப்டேட்ன்றது இதுதான் நண்பா, ஏன்னா நம்ம அதனால தான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணி அடிக்கடிக்கு காட்டுறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். சரி, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, அந்த 1 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் பிகின்ஸாக இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாகர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ப்ரோ, என்கிட்ட காசுலாம் அங்கே நிறைய கிடக்குது, எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும், இதுக்கு மேலே நான் வெப்சைட் பிளாகிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வேர்ட் பிரஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பிளாகர்லாம் அமௌண்ட் கம்மியாக தான் வரும், நான் எழுதி கொடுப்பேன் சரிங்களா? வேர்ட் பிரஸ் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் 5 ரூபா அதிகமாக தான் கிடைக்கும். அதனால் வேர்ட் பிரஸ் சைட் பில் பண்ணுறது பெஸ்ட் சார்ஸாக இருக்கும். தென் பிகினஸாக இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அப்படின்னா நீங்கள் பிளாகரில் கற்றுக்குங்க. 6 மாதம் நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணிட்டு வேர்ட் பிரஸ் பக்கம் வரும்போது ஸ்டார்டிங் மொதல் மாதத்துலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை எதிர்பார்க்கலாம் சரிங்களா? நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலுமே கூட இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் போகுது அப்படின்னு நீங்கள் எல்லாம் எது வந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறணும் போது ரொம்ப கஷ்டம் தான் யாராக இருந்தாலும். ஓகேங்களா? அதனால் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும். தென் வேர்ட்பிரஸ் சைட் பில்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ண தெரியல, லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணி தரல அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி A to Z வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக இருக்கும், அது இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இருக்கும் நம்மளுது சரிங்களா? தென் நீங்கள் வேர்ட்பிரஸ்ஸாக வச்சிருந்தாலும் சரி, பிளாகராக வச்சிருந்தாலும் சரி, பிளாகரில் வந்து அமௌண்ட் 5 ரூபா கம்மியாக தான் இருக்கும், வேர்ட்பிரஸ்ல 5 ரூபா அதிகமாக தான் இருக்கும். அது எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே இது வந்து காமனாக இருக்கும் சரிங்களா? தென் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தெரியுமா வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் குவாலிட்டி தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் பேக்ரவுண்டு கிடைக்குது சரிங்களா? அதை விட்டுட்டு மற்றவங்க தான் வந்து இந்தமாரி பயங்கரமாக பண்ணுறாங்க, எப்படி ஒரு டெக் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் போடுறாங்க, அவங்களுக்கு மில்லியன் கணக்கு டிராஃபிக் வருது. அப்போ நம்ம அது போல் ஆர்டிக்கல் போட்டால் நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் போகிறது மூலயமா வருமானு சொல்லி பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ஏன்னா அவங்கவுங்களுடைய எஃபெக்ட் இந்த எஸ்இஓன்றது, பேக்லிங்கன்றது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, அதுமாரி எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே ப்ராப்பராக யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ டைம் பாருங்கள், கரெக்டாக 12:01 ஆகுது, இதுக்கு மேலேயும் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது நண்பா, ஓப்பனாக சொல்கிறேன், கண்ணெல்லாம் ரொம்ப அதிகமாக எரியுது. ஓகேங்களா? அவ்வளோ டயர்டாக இருக்கப்பா. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு 12:01 ஆகிடுச்சு, டுடே டலர் எல்லாமே எஸ்டேக் மூவாகுது, நீங்கள் இதை பற்றி தாராளமாக பார்க்கலாம். சம்டைம் டுடே வந்து எஸ்டேக் மூவ் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, 12:05 மேலே வரும், 12:05 மேலே வரலன்னா 1 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்படின்லாம் 12:10 வந்துடும், பட் சொல்கிறேன் ஓகேவா? தென் இந்த டைம் இப்போ கரெக்டாக பாருங்கள், 12:01 ஆகிடுச்சு, டுடே டாலர் எல்லாமே எஸ்டேக்கு இன்னும் மூவ் ஆகலை அப்படின்னா 12:05 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, 12:05 வரைக்கும் என்னால் வீடியோவும் எடுக்க முடியாது. எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்ததே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால்
உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்போ ஏகப்பட்டனால வந்து நம்ம வச்சு காமிச்சிருக்கோம். உங்கள் முன்னாடி தான் நான் பேஜில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். வேணா இப்போ 12 ஆயிடுச்சு, மறுபடியும் ஒன் டைம் வந்து நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அது வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா 12:01 மோஸ்ட்லி வந்துடணும்பா. அது இப்போ 12:01 ஆகி 12:02 ஆயிடுச்சு, 12:02 வரலனா 12:05 வரும், 12:05 வரலனா 12:10 ஓகேங்களா. அவ்வளோ நேரம் வரைக்கும் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போவே ஆவரேஜாக 20 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு ஓகேவா. அதனால் பார்த்துங்க, இப்போ ஃபைனலாக இப்போ லோடே வந்துருச்சு, இப்பயுமே வரலன்னும் போது 12:05 வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் அவ்வளோ டைம் எனக்கிட்ட பொறுமை கிடையாது ஓகேங்களா. எனிவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லையா என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் ஐடியா கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. எனிவே பாய் பாய் நண்பா.